ஹாய் கைஸ், வெல்கம் டு நேபாள் சீரீஸ். இந்த முறை தமிழ்நாட்டிலேருந்து நேபாள் வரைக்கும் போகிறோம். சுட்டெரிக்கிற சூரியனுங்க. மதிய வேளையில் நம்ம இருக்கிற இடம் கோவை சந்திப்பு ரயில் நிலையம். ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக ட்ரெயின் ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் வழக்கமாக இருக்குது. பங்களாதேஷ் ட்ரிப்பு பார்த்திங்கன்னா அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். பாகிஸ்தான் ட்ரிப்பு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட்டாக அந்த ஸ்ரீலங்கா ட்ரிப்பில் மிஸ் ஆகிடுச்சு, டைரெக்டாக ஃப்ளைட்டில் போயாச்சு. பட் இந்த வாட்டி நம்ம நேபாள் ட்ரிப்பை ட்ரெயின் ஜேர்னிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்லேருந்தே அந்த ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் என்ன மாதிரி ட்ரெயின் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கமான ட்ரெயின், ஒரு செமையான ஒரு ட்ரெயினுங்க. கொங்கு அதிவேக விரைவு வண்டி. அந்த ட்ரெயினில் தான் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து டெல்லி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சு. அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நேபாள் எப்படி போகிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பிளாக்ஸில் பார்ப்போம். ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி. ரொம்ப நாளாக வந்து அந்த ட்ரெயின் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ கரெக்டாக இந்த நேபாள் ட்ரிப்பில் அதை உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஸோ அந்த ட்ரெயினில் ஜேர்னி ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச்சு கோயம்புத்தூரில் ஆரம்பித்து ஹஸ்ரத் நிசாமுதீன் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி எப்படி இருக்க போகுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத ரெண்டு விலாகாக பார்க்க போகிறோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே ஆப்ரேட் ஆகும். மாலை, அதாவது ஈவினிங் டைம் 4:20 கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகும். கரெக்டாக இப்போ டைம் வந்து 3:30 ஆச்சு. ஸோ கம்மியான டைம் தான் நமக்கு இருக்குது. உள்ளே போய் ட்ரெயினை பார்த்துருவோம். இன்றைக்கி ஜேர்னி எப்படி போகுது அப்படிங்கிறத ஃபுல் வ்ளாகில் கவர் பண்ணிடுவோம். கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில் நிலையத்திலேருந்து கிளம்பக்கூடிய லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுறதா நான் குர்லா எக்ஸ்பிரஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒரு சூப்பர் ட்ரெயினை தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஒன் 2647 குங்கு சூப்பர் ஃபாஸ்ட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல ரெடியாக நம்ம கொங்கு எக்ஸ்பிரஸ் நின்றுட்டுருக்கு. போர்டு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் பழைய போர்டு தான், அங்கங்கே வந்து கிழிஞ்சு தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுடைய ஃபோட்டோ, கீழே வந்து மருதமலை, இந்த பக்கம் டெல்லிக்கு ரெட் ஃபோர்ட்டுன்னு சூப்பராக இருக்குது. கூட்டம் இப்போ ஆவரேஜாக இருக்கிறத வச்சு கணக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா முக்கியமான பல ஊர்களை தாண்டி இந்த ட்ரெயின் போகும். போகிற இடம்லாம் பயங்கரமாக ஃபுல்லாகும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த ட்ரெயின் ஜேர்னியில் காத்துட்ருக்கு. போக போக ப்ளாகில் அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2-டயர் ஏசி கோச். நம்ம வந்து பின்னாடி இருந்து தான் ஏறணும், சப்வேயில் வந்து பின்னாடி இருந்து ஏறணும். ஸோ இங்கேருந்து கவர் பண்ணிட்டு போவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ்ட் கோச் இருக்குது. அதை தாண்டி ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏசி 2-டயர். A1, A2 ரெண்டு 2-டயர் ஏசி கோச்சஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பெசல்லஸ் கோச். எக்ஸ்டீரியர் தான் பெசல்லஸ் கோச்சில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்டீரியர்ஸ் மற்ற 2-டயர் ஏசி மாதிரி தான் இருக்கும். இந்த கொங்கு எக்ஸ்பிரஸ் ட்ராவல் வ்ளாகில் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நவீன்குமார் 3rd AC ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஏதோ ஆட் ஆஃப் கிரேடேஷன் கிடச்சிருக்கும், அதனால் வந்து ஃப்ரீயாகவே 3rd AC போறியோ அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. புக் பண்ணதே பார்த்தீங்கன்னா 3rd AC தான் புக் பண்ணேன். காரணங்கள் நிறையா இருக்குது, அதெல்லாம் போக போக வ்ளாகில் பார்ப்போம். நான் ட்ராவல் பண்ண போகிற கோச் B2. Thank you.
ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கோச் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து 2020 மேனுஃபேக்சர் பண்ண கோச்சு, ஆனால் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. 2024 ஃப்ரெஷ்ஷாக மேனுஃபேக்சர் ஆகி வந்த மாதிரி இருக்குது. உள்ளே வந்தோடனே அவ்வளோ நீட்டாக இருக்குது. மேபி ஒரு ஓல்டு கோச்சை இப்போ தான் வந்து ஆப்ரேஷன்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்றுங்க. மேலே ரெண்டு இருக்குது, அப்பருக்கும் மிடிலுக்கும். இந்த பக்கம் ரெண்டு இருக்குது, அப்பருக்கும் மிடிலுக்கும். கீழே பார்த்தீங்கன்னா லோவருக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடு சீட்டு, சைடு லோவருக்கு ஒன்று இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சைடு அப்பருக்கு ஒன்று இருக்குது. ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷனோட நம்ம கொங்கு எக்ஸ்பிரஸ் பிளாக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொங்கு எக்ஸ்பிரஸ் ஜேர்னி மட்டும் இல்லை, நம்ம நேபாள் ஜேர்னியே ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷனோட ஸ்டார்ட் ஆகிருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இன்டீரியர்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது தேர்ட் ஏசியில். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லீப்பர் கோச்சஸ் எப்படி இருக்குன்னு. 7 தேர்ட் ஏசி, 6 ஸ்லீப்பர் கோச்சஸ் டோட்டலாக கொங்கு எக்ஸ்பிரஸில் இருக்கிறது. ஸ்லீப்பர்லேயே ட்ராவல் பண்ணுறதுக்கு கொங்கு எக்ஸ்பிரஸ் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் வந்து இப்போ என்னால் சொல்ல முடியாது. ஒரு ஹாஃப் த டிஸ்டன்ஸ், ஹாஃப் த ஜேர்னியை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி ஸ்லீப்பர் பக்கம் வந்து அதை கேப்சர் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிடலாம் ஸ்லீப்பரில் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. ஒரு ஃப்ரெஷ்ஷான நீட் அண்ட் க்ளீன் மெயின்டெனன்ஸோட கொங்கு எக்ஸ்பிரஸை கொண்டு வந்திருக்காங்க. அதை இன்டீரியர்ஸ் பார்த்தாலும் தெரியுது, எக்ஸ்டீரியர்ஸும் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. LS ஈரோடு லோகோ ஷெட்டுடைய WAP-7 நம்ம கொங்கு அதிவிரைவு வண்டியை ஃபுல் ஸ்டேஜ் புல் பண்ண போது இவ்வளோ தூரம் பயங்கரமான தூரம் ட்ராவல் பண்ணுது கொங்கு எக்ஸ்பிரஸ். ஆனால் எந்த இடத்துலையும் லோகோ சேஞ்சும் இல்லை, ரிவர்சலும் இல்லை. கொங்கு எக்ஸ்பிரஸ் கொங்கு நாட்டிலேருந்து டிபார்ட் ஆகிற டைம் வந்தாச்சு. ஒரு அட்டகாசமான ஜேர்னியை இந்த வளாகில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜேர்னி ஃபுல்லாக நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கொங்கு எக்ஸ்பிரஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம், ஃபுல்லாக கேப்சர் பண்ண போகிறேன். Is ready to leave from platform number 2. We wish you comfortable, happy and safe journey. கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து நம்ம கொங்கு எக்ஸ்பிரஸ் டிபார்ட் ஆயாச்சு. ஸோ தேர்ட் ஏசியில் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேசஞ்சர்ஸ்க்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிடிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்த உடனே வந்து செக் பண்ணிட்டாரு ப்ராப்பரா. இப்போ அடுத்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க, அதை நான் ரியர் கேமராவில் காட்டுறேன். ஒரு ஃபேஸ் டவல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே போட்டு This pack contains 2 bedsheets and 1 face towel. ஸோ அந்த ஃபேஸ் டவல் வந்து தனியாக வெளியில் கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாக வச்சுட்டாங்க. நம்ம வந்து தேவங்கிறத எடுத்துக்க வேண்டியதான். நல்லா நீட்டாகவே இருக்குது. பில்லோவும் பார்த்தீங்கன்னா பில்லோ கவரோட நீட்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு புதுசு தான் போட்டிருக்காங்க இன்றைக்கி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ஷீட் இருக்கும், ஒயிட் பெட்ஷீட்ஸ் 2 இருக்கும். அண்ட் அது போக ஒரு திக்கான பிளாங்கெட், அதாவது கம்பளி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேபாள் ட்ரிப் ஃபுல்லாகவே நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது பர்வின் பியோ ஃப்ரம் கன்னியாகுமரி. எப்படி ப்ரோ இருக்குது இன்டீரியர்ஸ்லாம் கொங்கு எக்ஸ்பிரஸ் சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து பார்க்குறதே புத்து புதுசாக வச்சுருக்காங்க. அது ஃபஸ்ட்டு வந்து இன்னொன்று கொங்கலாண்டு கிளம்புற மக்கள் சதர்ன் ரயில்வேஸு, அது அடுத்த ரெண்டாவது முக்கியமான விஷயம் இருக்கு. இன்னொன்று ட்ரெயின் வந்து உள்ள நமக்கு அமைதியாக இருக்குது, ட்ரெயினில் போகிறோங்கிறதே தெரியல, அந்த ஃபீலே இல்லை, ஃபீலே இல்லாமல் ஜாலியாக போயிட்டுருக்கு.
ஆரம்பமே கொங்கு எக்ஸ்பிரஸ் என்ன ஒரு வேகம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் திருப்பூரே 5 மினிட்ஸ் ஏர்லியாகவே ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ட்ரெயினுக்கு கொங்கு எக்ஸ்பிரஸ்க்கு கோயம்புத்தூர்லேருந்து ஹஸ்ரத் நிசாமுதீன் வரைக்கும் என்ன ரூட் கொடுத்துருக்காங்க, எந்த ரூட் வழியாக போகுது அப்படிங்கிறத பார்ட் பை பார்ட்டாக நம்ம பார்ப்போம். இனிஷியலாக தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா ஜாயின் பண்ணுது. எந்த ரூட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி திருப்பூர், ஈரோடு, சேலம் வழியாக கிருஷ்ணராஜபுரம் போய் ஜாயின் ஆகுது. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, சேலம் தாண்டினதுக்கப்புறம் கிருஷ்ணராஜபுரம் தான் ஹால்ட்டு, நடுவில் வேறு எந்த ஹால்ட்டுமே கிடையாது. எந்த ரூட்டில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோலார்பேட்டை பைபாஸ் கேபின் வழியாக குப்பம் பங்கார்பேட் வழியாக போகுது. ஆனால் ஸ்டாப்பிங்லாம் கிடையாது, கிருஷ்ணராஜபுரம் தான் ஸ்டாப்பிங். டிஎன்எஸ்டிசி கோவை ஈரோடு ரீஜியனுடைய காசிபாளையம் டிப்போ. சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கொங்கு எக்ஸ்பிரஸ்ல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, பேண்ட்ரி காரே கிடையாது. இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் ஓடுற ஒரு ட்ரெயினில் ஏசி பஃபே கோச் கொடுக்கல அப்படிங்கிறது ஆச்சரியமாகவும் கேள்விக்குறியாகவும் தான் இருக்குது. ஏன் கொடுக்காமல் இருக்காங்கன்னு தெரியல, பட் ரொம்ப லாங்குங்க, 2 நாள் போகக்கூடிய ட்ரெயின். பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆன்போர்ட் கேட்டரிங் கொடுத்துட்டாங்க. ஸோ கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸோட ஒரு டீம் ஏறிட்டாங்க.
கொங்கு எக்ஸ்பிரஸ்க்கு கோயம்புத்தூர்ல ஏறின கிரௌடை விட சேலம்ல தான் அதிகமா ஏறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாட்லயும் செக் பண்ணி பார்த்தேன், சேலம்ல போர்ட் பண்றவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதோட இப்ப நேர்லயே பார்த்தாச்சு, நிறைய பேர் ஏறி வேக்கண்டா இருந்த சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிருக்கு. அண்ட் இங்கே தான் டின்னர் வாங்கிறதுக்கு கரெக்டான டைமு, ஏன்னா இதை விட்டுட்டா எங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஷன் கிருஷ்ணராஜபுரம் தான். நான் சொன்னல சேலம்க்கு அப்புறம் ஹால்ட்டே கிடையாது, ஸோ வேற எந்த ஸ்டேஷன்லையும் வாங்க முடியாது. ஆன்போர்ட்லேயும் சேல் பண்ணிட்டு தான் வராங்க. ஆன்போர்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து கேட்டாங்க, பையா காணா வேணுமான்னு. வேணாம்பா, எனக்கு அட்லீஸ்ட் எங்கள் ஊரில் இருக்கும்போது எங்கள் ஊர் ஸ்டேஷனில் அது நல்லா இருக்கோ இல்லையோ எங்கள் ஊர் ஸ்டேஷன் சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சேலம்லாம் வாங்கியிருக்கோம். ஆளுக்கு ஒரு சப்பாத்தி செட் வாங்கியிருக்கோம், 50 ரூபா சொன்னாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேலம்லேருந்து டிபார்ட் ஆயாச்சு. அடுத்து ஒரு 3.5 hours நான் ஸ்டாப் ரைடாக தான் இருக்க போது. அது நான் ஸ்டாப்பாக இருக்குமான்னு தெரியல, ஏன்னா கண்டிப்பாக நடுவில் சிக்னல்லாம் இருக்கும். பட் ஒரு நான் ஹால்ட் ரைடாக இருக்க போது கிருஷ்ணராஜபுரத்தில் தான் அடுத்து வந்து இந்த ட்ரெயின் நிற்க போது. பசிக்குது, சைடு கேப்பில் வந்து சாப்பிட்ருவோம். ஸோ வழக்கமான சப்பாத்தி குருமா தான் நமக்கு டின்னர். இந்த வாட்டி சேலத்துலேருந்து வாங்கியிருக்கிறது, எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ள இருக்கிறதுலாம் யூஸ்வல் தாங்க, ஒரு 4 chapatis இருக்குது, குருமா இருக்குது. டைம் ஒரு 7.5 தான் ஆகுது, அதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு முடித்து படுக்கையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சும்மா ரெடி பண்ணி வச்சாச்சு, ஏன்னா எங்கள் சைடு இருக்கிறவங்க எல்லாமே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெடி பண்ணி மட்டும் வச்சிடலான்னு வச்சாச்சு, தூங்கலாம் போகிறதில்லை இந்நேரத்துக்கு. சேலம் தாண்டி போய் என்னுடைய சீட்டில் பார்த்தா எல்லாருமே வந்து தூங்கியிருந்தாங்க. சரி, அதனால தான் நானும் வந்து சீட்டை ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன், ஏன்னா நான் அம்மா தூங்கலாம் ஒரு 11 மணி 11:30 ஆகிடும், அந்த டைமில் போய் தூங்கிட்டு இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பெட்டர் ரெடி பண்ணுறேன்னு. ஸோ அதனால இப்போயே வந்து மிடில் பர்த்லாம் போட்டாச்சு, அப்படியே வந்து பெட்டர் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் சாப்பிட்ட சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாடுன்னு சொல்ல முடியாது, அதான் டிஃபனு, சேலம்ல வாங்கின டிஃபனு. ஓகே வராங்க இருந்துச்சு, எப்பயும் போல ஆவரேஜ் தான். காஞ்ச சப்பாத்தி, அந்த குருமாக்கு வேணா நான் வந்து மார்க்ஸ் தருவாங்க. அந்த குருமா வந்து நம்ம ஊர் ஸ்டைல நல்லாவே இருந்துச்சு, அதுக்கு ஓகே. மற்றபடி வந்து ஆவரேஜ் தான், 50 ரூபாலாம் வந்து ஒத்தே கிடையாது. எப்படியோ ஒரு வேளை சமாளிச்சாச்சு. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது, இந்த ட்ரெயின்ல வந்து ஃபுட் மேனேஜ் பண்றது கொஞ்சம் ஒரு டஃப் டாஸ்கா இருக்க போகுது. ஒரு 5 to 6 hours வந்து நம்ம மேனேஜ் பண்ணோம், அது ஒரு வேளை வந்து நம்ம மேனேஜ் பண்ணியாச்சு. பார்க்கலாம் நாளைக்கு காலையில வந்து என்ன ஆப்ஷன்ல ட்ரை பண்றோம்னு பார்ப்போம். என்ன தேர்ட் ஏசிலலாம் டிராவல் பண்ற, காசு அதிகமாயிடுச்சோ அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சிலர் யோசிச்சிருக்கலாம். தேர்ட் ஏசியில நவீன் டிராவல் பண்றதுக்கு வந்து ஒரு சின்ன குட்டி கதை இருக்குது. கதைன்னு சொல்ல முடியாது, பட் எக்ஸாக்டா ஒரு 2 reasons இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேபாள் ட்ரிப்பை நாங்க பிளான் பண்ணது ஒரு 15 days முன்னாடி தான் பிளான் பண்ணோம். அந்த 15 days முன்னாடி கொங்கு எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் செக் பண்ணும் போது ஸ்லீப்பரில் வெயிட்டிங் லிஸ்ட்டே போயிடுச்சு. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து அது மேக்ஸிமம் ஆர்ஏசி தான் வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து தேர்ட் ஏசியில் வந்து போட்டாச்சு. அப்போ தேர்ட் ஏசியில் போடும்போது 15 days முன்னாடி ஆர்ஏசியில் இருந்துச்சு, பரவாயில்ல. அப்போ 15 days முன்னாடி ஆர்ஏசியில் இருந்துச்சு, இப்போ வந்து சார்ட் ப்ரிப்பேர் ஆகும்போது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி தேர்ட் ஏசியில் சீட்டு கிடச்சிருச்சு. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொளுத்துற வெயிலுங்க. இந்தியா ஃபுல்லாகவே சம்மர் தான், நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடை தாண்டி எங்கே போனாலுமே வந்து வெயில் கொளுத்திடும். அதுவும் டே டைம் ஜேர்னி வேறு, ஒரு 2 நாள் ஜேர்னி இருக்குது இந்த ட்ரெயினில். எதுக்கு தேவையில்லாமல் காசு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ரிலாக்ஸாக ஏசியில் போயிடலாம் அப்படிங்கிறது தான் இன்னொரு ரீசன். இந்த 2 main reasons தான் இந்த வாட்டி நம்ம கொங்கு எக்ஸ்பிரஸில் தேர்ட் ஏசி புக் பண்ணது.
என்னடா சேலத்தில் ஆரம்பித்து வண்டி ஸ்டாப்பிங்கே இல்லாமல் போய்கிட்டு இருக்கேன்னு யோசித்தேன். அதுக்குள்ளே நம்ம பங்கார்பெட் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. அங்கே ஒரு ஹால்ட்டும் கொடுத்துட்டாங்க, அன்ஷெட்யூல் ஹால்ட்டு தான், சிக்னலுக்காக நிற்கிது. செம்ம ஏர்லியாக போயிட்டுருக்குங்க. சேலம் கூட லேட்டாக தான் ரீச் பண்ணோம், பட் ஸ்லாக் இருக்குது. சேலமுக்கும் கேஆர் போகிறதுக்கும் நடுவில் ஸ்லாக் இருக்கிறதுனால நல்லா ஸ்பீடாக வந்து 20 மினிட்ஸ் ஏர்லியாக ஷெட்யூல் படி போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் சேலம்னா என்ன க்ரௌடு! நான் கிருஷ்ணராஜபுரத்தில் ஒரு க்ரௌடை காட்டுறோம் பாருன்னு ஏறினாங்க பாருங்க, செம ஒரு க்ரௌடு. இங்கே பெங்களூர்லேருந்து நல்ல டிமாண்ட் இருக்குது போல் கொங்கு எக்ஸ்பிரஸ்க்கு. நிறைய பேர் கோயம்புத்தூர் டு பெங்களூர், ஈரோடு டு பெங்களூர்லாம் கொங்கு எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல ஒரு ஆப்ஷன் தான் ஈவினிங் டைமில். ஏன்னா மத்தியான டைமில் எர்ணாகுளம் டு கேஎஸ்ஆர் பெங்களூர் இன்டர்சிட்டி இருக்குது, அதை விட்டால் நைட் ட்ரெயின்ஸ் தான். பட் சண்டே மட்டும் கொங்கு எக்ஸ்பிரஸ் ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் புக் பண்ணியே வராங்க, 3rd ACலலாம் கூட புக் பண்ணி நிறைய பேர் வந்திருந்தாங்க பெங்களூருக்கு. ஆனால் என்ன, நீங்கள் கிருஷ்ணராஜபுரம் வரைக்கும் தான் போக முடியும், அவுட்டர்லி இறங்கிக்கணும், சிட்டிக்குள்ளே போக முடியாது. கிருஷ்ணராஜபுரத்துக்கு அடுத்து எலான்கா தான் போகும் வண்டி. மினிட்ஸ் ஏர்லி எலன்கா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே ஹால்ட் ஒரு 5 மினிட்ஸு. ஸோ டோட்டலாக 25 மினிட்ஸ் நம்ம கொங்கு எக்ஸ்பிரஸ் இங்கே நிற்க போகுது. எலன்கா ஜங்ஷன் தாண்டி எந்த ரூட்டில் கொங்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்துப்பூர் தர்மாவரம் ஜங்ஷன் அனந்தபூர் ஜங்ஷன் வழியாக தோன் கனெக்ட் பண்ணும். தோன்லேருந்து கர்னூல் சிட்டி மஹபூப் நகர் வழியாக ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய காச்சிகுடா ரீச் பண்ண போகிறோம். நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம கர்னூல் சிட்டி மஹபூப் நகர்லாம் போவோம். ஸோ அங்கேருந்து நான் வந்து பிளாகை கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குட் நைட்ஸ்.
குட் மார்னிங் கைஸ். நம்ம கொங்கு எக்ஸ்பிரஸ் ஜேர்னியில் தேர்டு ஸ்டேட்குள்ளே என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஆந்திர பிரதேஷ் கர்னூல் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு செம்ம தூக்கங்க, ஓவர் நைட் ஸ்லீப்பு, எலன்கா தாண்டி தூங்க போனது தான். எல்ஹெச்பி கோச்சு, ஏசி கோச்சு, இதில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்லீப், இதில் கிடைக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கோச்லேயும், முக்கியமாக வந்து ஸ்லீப்பர் கோச்சில் அந்த கம்ஃபர்ட் கிடைக்கவே கிடைக்காது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன், எல்ஹெச்பி வந்து ஸ்டார்ட் ஆகிறப்போ தான் ஒரு ஜர்க் இருக்குமே தவிர, ரன்னிங்கில் இருக்கும்போது, ட்ராவலிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு பெருசாக வந்து எந்த ஜர்க்குமே இருக்காது, ஃபீலும் ஆகாது. அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக தூங்கிக்கலாம். அப்படி ஒரு சூப்பர் ஸ்லீப்பாக தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ இங்கேருந்து கண்டினியூ பண்ணி போவோம். இப்போ ஆந்திரா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா அதர் ஸ்டேட்ஸை என்டர் பண்ணுவோம். ஸோ எல்லாமே இந்த ஜேர்னியில் கண்டினியூ பண்ணி பார்ப்போம். அண்ட் இங்கே கர்னூலில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆன்போர்ட் கேட்டரிங் டீம் என்டர் ஆகியிருக்காங்க. நேற்று கோயம்புத்தூரில் ஏறினவங்க இப்போ இல்லை, வேறு ஒருத்தவங்க ஏறியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே ஏற்றிருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ட்ரெயின் பிளாக்ல கவர் பண்ணியிருக்கோம். எந்த ட்ரெயின் பிளாக்காக இருக்கும்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் கெஸ்ட் பண்ணாட்டி நானே இப்போ சொல்லிடுறேன். காச்சிகூடா செங்கல்பட்டு எக்ஸ்பிரஸ் இப்போ வந்து காச்சிகூடா புதுச்சேரி எக்ஸ்பிரஸ்ஸாக ஓடிட்டுருக்கு. அந்த ட்ரெயின் இந்த லைனில் தான் வரும். காச்சிகூடாவில் ஆரம்பித்து மெஹபூப் நகர், அப்புறம் இப்போ கட்வால் வந்துச்சு, கட்வால் வழியாக கர்னூல் போய் தோன் போயிடும். தோன்லேருந்து கூட்டி, எரகுண்டலா, கடப்பா, ரேணிகுண்டா, அரக்கோணம் அந்த ரூட்டில் தான் போகுது. ஸோ அந்த ட்ரெயினில் தான் இந்த ரூட்டை கவர் பண்ணியிருக்கோம். அதே ரூட்டில் தான் இப்போ நம்ம காச்சிகூடா வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். கிராசிங்கான ஹால்ட் ஏதோ ஒரு சின்ன ஸ்டேஷனில், ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு சிங்கிள் லைன். தோன் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி காச்சிகூடா வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் தான். ஸோ கிராசிங் ஏதாச்சும் வந்தால் நிறுத்துகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ட்ரெயினை நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா அப்போ கிராசிங்கில் வர ட்ரெயின் எப்பேற்பட்ட ட்ரெயினாக இருக்கும். ஒரு சூப்பர் ட்ரெயின் வந்துட்டுருக்கு. இன்றைய நாள் வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. டைம் கரெக்டாக ஒரு 8:30 ஆகுது. அகெயின் ஒரு சின்ன ஸ்டேஷனில் கிராசிங்காக நின்றுட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே ஆன்போர்ட் கேட்டரிங்லேயே தான் வாங்க போகிறோம். உள்ளே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே ஒரு ஐட்டம் தான் சேல் பண்ணுறாங்க, இட்லி வடைன்னு சேல் பண்ணுறாங்க. பட் அதுதான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். பிடிக்காது தான் இருந்தாலும் வந்து அதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. லாங் ட்ராவலில் இட்லியோடு முடிச்சுக்கிறது நல்லது. அது ஒன்று தான் கிடைக்குது கூட, ஏன்னா அடுத்து வந்து மெஹபூப் நகர்லேயும் கிடைக்குமான்னு தெரில. அதுக்கடுத்து காச்சிகூடாவில் கிடைக்கும், ஆனால் அது ரொம்ப லேட் ஆகிடும். அடங்கொய்யால கூட்ஸ் ட்ரெயினுக்காகவா நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க இவ்வளோ நேரம்? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஆந்திரா திங்ஸுங்க. சவுத் சென்ட்ரல் ரயில்வேல ராஜதானிக்கே இப்படி தான் பண்ணுவாங்க. பரவாயில்ல,
ஓகே. எக் இட்லி வடா, எக் பூரி. சிக்ஸ்டி ருபீஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக தாங்க கொடுத்துருக்காங்க குவான்டிட்டி. பூரி பெருசு தான், ஆனால் அதுவே ரெண்டு தான் இருக்குது. அப்புறம் சப்ஜி, மூணு இட்லி, ஒரு வடை, அப்புறம் சட்னி. மெஹபூப் நகர் இந்த ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இட்லி வடை சேல் பண்ணுறாங்க. பட் நம்ம அதுக்கு முன்னாடியே ஆன்போர்டில் வாங்கிட்டோம், பூரி சப்ஜியும் வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டும் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சுங்க. இட்லியும் சரி பூரியும் சரி, அவங்க கொடுத்த சப்ஜி சட்னி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த 60 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி, கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கொடுத்துருக்கலாம். அந்த இட்லிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே தட்டு மாதிரி இருந்துச்சு, அதுக்கே வந்து ஜாஸ்தி வாங்குறாங்க. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசி தான் இவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்து சேல் பண்ண வைக்கிறாங்களா, இல்லை அவுட்டோர்லேருந்து சேல் பண்ணுறாங்களா, ஒன்றும் புரியல சரியாக. அதை பற்றி தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்போஸ் ஐஆர்சிடிசி லைசன்ஸ் வச்சு தான் சேல் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட்டாக கூட ரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தப்பாக மென்ஷன் பண்ணிட்டேன், இந்த லைன் இருக்குல்ல சிங்கிள் லைன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தோன் ஜங்ஷன்லேருந்து காச்சிகுடா வரைக்குமே சிங்கிள் லைன் சொல்லிட்டேன், பட் அப்படி கிடையாது. மெஹபூப் நகர் வரைக்கும் தான் சிங்கிள் லைனு, அங்கேருந்து காச்சிகுடா வரைக்கும் டபுள் லைன் தான். காச்சிகுடா ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம், 4th ஸ்டேட் இந்த ஜேர்னியில். தெலுங்கானா நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். காச்சிகுடா வரைக்கும் புக் பண்ணி வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்கங்க. பெங்களூர்லேருந்து காச்சிகுடா நிறைய பேர் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தேன், நிறைய பேர் இங்கே டீ போர்ட் ஆனாங்க. அதே சமயம் நிறைய பேர் இங்கேருந்து ஏறினாங்களும் கூட, இங்கேருந்து டெல்லி போகிறவங்களும் இந்த ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் காச்சிகுடாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னியோட Part 1 நான் வந்து முடிக்கிறேன். இங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி போகிறத Part 2 வ்ளாகில் நீங்கள் நாளைக்கே பார்ப்பீங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம காச்சிகுடா வரைக்கும் கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கோம் இந்த 1.5 நாள் ஜேர்னியில். 1.5 நாள்லாம் இல்லை, 1 நாள் ஜேர்னியில் கரெக்டாக நம்ம வந்து எப்படி சாப்பிட்ருக்கோம், எங்கெங்கே வந்து மேனேஜ் பண்ணோம், ஜேர்னி எப்படி போச்சு எல்லாமே பார்த்துருக்கோம். Part 2 இன்னும் நிறையா இருக்குது. இனிமேல் தான் நம்ம நார்த்துக்குள்ளேயே என்ட்ராக போகிறோம். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம Part 2 பார்த்துருவோம். மறக்காமல் பாருங்கள் இந்த Part 1 ஸ்பெஷலான கொங்கு எக்ஸ்பிரஸ் Part 1 பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் கோர்ஸ் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான Part 2 உங்களை சந்திக்கிறேன்.